தன்ராஜ் மாஸ்டர்கிட்ட நான் போறேன் அப்படிங்கறத தெரிஞ்சிட்டு ஜிகேவி வந்து வாடா நீ வாடா அந்த உட்காரு அப்படின்னு சொல்லி என்ன எந்த தைரியத்துல மைக் முன்னாடி உட்கார வச்சாருன்னு எனக்கு தெரியாது. சுரமே தெரியாது. ஒரு பத்து டியூன் கம்போஸ் பண்ணுவார், சுரம் எழுதிக்கான்னு சொல்லிட்டு பாடுவார், சுரம் எல்லாம் எழுத தெரியாதுன்னு. சுரம் எழுத தெரியாம எப்படிடா நீ வந்து கம்போசிங் வரேன்னு சொன்ன அப்படின்னா, இல்ல நீங்க தானே கூப்பிட்டீங்கன்னு, இல்ல நீ ஹார்மோனியம் கச்சேரியில எல்லாம் நல்லா வாச்சே, நீ போய் கிட்டார் எடுத்துட்டு வா, மாஸ்டர் ரூம்ல தானே இருக்க, நாலஞ்சு கிட்டார்ல ஒன்னு தூக்கிட்டுவான்னு சொல்லிட்டு கிட்டார் கூப்பிட்டு போறாரு. உனக்கு துரபகவான்ங்கிற டைரக்டர் தெரியாது ரஹ்மான், நீ உங்க அப்பா சேகர் சார் வந்து கத்துட்டு போறாருங்க. சேகர் சாருக்கு நல்லா தெரியும். அவர் ஏதாவது பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்றப்போ எனக்கு பீஸ் வந்ததுன்னா எனக்கு கம்போஸ் பண்ண மாட்டாரு. மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து என் பக்கத்துல வந்து கிட்டார் மேக்கில எந்தானும் வாசிக்கணும், மலையாள படம்ல நிதயமா வேலை செய்வார், எந்தானும் வாசிக்க இவட வரு இவட வரு அவட ஒன்றும் கேட்கண்டா. அவர் மாஸ்டரோட ஸ்டூடெண்டான, மாஸ்டரோட ஸ்டூடெண்ட், மாஸ்டரோட ஸ்டூடெண்ட்டோ? ஏன் ஞான் படிக்கலையே, மாஸ்டர் மாஸ்டர் மாஸ்டரோட ஸ்டூடெண்ட். ஓ அங்கனையோ அங்கனையும் சரியா வாசிக்கும், அவர் வாசிக்க சொல்லிட்டு போயிடுவார், அப்படி என்னை எஸ்கேப் பண்ணி விடுவார். அவர் வந்து செக்அப் பண்ணிவிடுவார் உங்கள் அப்பா.